வணக்கம் நண்பர்களே, தமிழகத்தில் அரசு வேலைவாய்ப்பு வெளியிட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அழகப்பா யூனிவர்சிட்டி காரைக்குடியில் இந்த வேலைவாய்ப்புக்கான வாக்கின் இன்டர்வியூ அறிவிச்சிருக்காங்க. இது என்றைக்கு என்னென்ன பதவிக்கு எவ்வளோ காலி பணியிடங்கள் எவ்வளோ சம்பளம் போன்ற விவரங்கள் முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் தவறாமல் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால தான் உங்கள் மொபைலுக்கு அடுத்தடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போகலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அழகப்பா யூனிவர்சிட்டியில் வாக்கின் இன்டர்வியூ என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 19/3/2019 அன்றைக்கி காலையில் 11:30 சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் ஃபெல்லோ இந்த பதவி பார்த்திங்கன்னா டெம்பரவரி தான் சொல்லியிருக்காங்க. டெம்பரவரி அப்படிங்கிறதுனால அப்ளை பண்ணாமல் இருக்காதிங்க. வேலையில் இல்லாதவங்க இந்த பதவிக்கு விண்ணப்பிங்க அப்படிங்கிறதான் என்னோடய கருத்து. ஏன்னா ஒரு துறையில் உள்ள நுழைஞ்சி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆணுச்சுன்னா உங்களுக்கு பர்மனெண்ட் ஆகிறதுக்கான என்னென்ன வழிகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதனால் டெம்பரரி போஸ்ட்டாக இருந்தும் வேலை வாய்ப்புக்கு போகாமல் இருக்கிறவங்க இந்த பதவிக்கு விண்ணப்பிங்க அப்படிங்கிறத என்னோடய கருத்து. வாங்க நம்ம முழு தகவலையும் பார்ப்போம். என்னென்ன பதவிக்குன்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் நானோ மெட்டீரியல் ஃபார் சஸ்டைனபிள் எனர்ஜி அண்ட் சென்சார் அப்ளிகேஷன். இதில் என்ன டிபார்ட்மெண்ட், பயோ எலக்ட்ரானிக்ஸ் பயோ சென்சார். இதில் ரிசர்ச் ஏரியாவில் தான் வேலைவாய்ப்புகள் சொல்லியிருக்காங்க. மொத்தம் 6 காலி பணி இடங்கள். நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட் ஃபெல்லோ பார்த்திங்கன்னா 15 இருக்குது. இதில் குவாலிஃபிகேஷன் ரெக்யூட்மெண்ட் பார்த்திங்கன்னா எம்எஸ்சி 6 கெமிஸ்ட்ரி, மெட்டீரியல் சயின்ஸ், பயாலஜிக்கல் சயின்ஸ், நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எம்டெக் சம்மந்தமாக படித்தவர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். மினிமம் 55% மார்க்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்ச் ஏரியாவில் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் கெமோ பயோ சென்சர் ஃபார் பயோமெடிக்கல், ஃபுட் அண்ட் என்வரான்மெண்டல் அப்ளிகேஷன், எலக்ட்ரானிக் நோஸ் ஃபார் பிரீத் அனலைசிஸ் சம்மந்தமாக இருக்குது. அடுத்து ஹெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் நானோ மெட்டீரியல் இன் சஸ்டைனபிள் எனர்ஜி, க்ரீன் ஹெமிஸ்ட்ரி, என்டி ஹெல்த் கேர் ஒரு போஸ்ட்டு. நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் நானோ டெக்னாலஜி ஃபார் டிஸ்பிளே பேனலிங், க்ரீன் எனர்ஜி, பயோ இமேஜிங் அண்டு சென்சிங் ஃபார் மெடிக்கல் அப்ளிகேஷன், சோலார் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் சம்மந்தமாக 3 காலி பண்ணிடும். ஃபிசிக்ஸ், ஸோ இதை பற்றி நான் ஓரலாக சொல்லிடுறேன், நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கங்க. ஃபேப்ரிகேஷன் சம்மந்தமாக, ஆப்டிக்கல் மெமரி சம்மந்தமாக, டிடெக்டர், ரீசார்ஜ் பேட்டரி, சென்சார் யூசிங், இதை சம்மந்தமாக தான் இருக்குது அதில். ஸோ மேத்தமெட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸில், மாடலிங்கில் 1, கம்ப்யூட்டர் சயின்ஸில் பிக் டேட்டா அண்ட் மிஷின் லேர்னிங்கில் 1 காலி பணியிடம், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பயோமெட்ரிக் பேஸ்டு செக்யூரிட்டி, இமேஜ் ப்ராசஸிங் அண்ட் ஹெல்த் கேர் சிஸ்டத்தில் 1 காலி பணியிடம், கம்ப்யூட்டேஷனல் லாஜிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா இதில் செக்யூரிட்டி சம்மந்தமாக 1 காலி பணியிடம், மைக்ரோ பயாலஜி ட்ரான்ஸ்லேட்டர் ஹெல்த் ரிசர்ச் ஃபார் ஹியூமன் அனிமல் அண்ட் பிளான்ட் சிஸ்டத்தில், இதில் பேர் மைக்ரோ பயாலஜியில், அனிமல் ஹெல்த்தில் அதில் மைக்ரோபயாலஜி 2 காலி பணியிடங்களும், அனிமல் ஹெல்த்தில் பார்த்திங்கன்னா 8 காலி பணியிடங்களும், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸில் 12 காலி பணியிடங்களும், பாட்னியில் பார்த்திங்கன்னா 3 காலி பணியிடங்களும், கோஸ்டல் ஏரியா ஸ்டடிஸ் சம்மந்தமாக அதில் பார்த்திங்கன்னா 3 காலி பணியிடங்களும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா மொத்தம் 47 காலி பணியிடங்கள். கன்சால்டேட் பேல உங்களுக்கு பார்த்திங்கன்னா மாதம் 12,000 சேலரி சொல்லியிருக்காங்க. மேபி 1 இயருக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற தகவலும் சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ எங்கே நடக்கும் பார்த்திங்கன்னா வாக்கின் இன்றைக்கு 19/3/2019 அன்னைக்கு நடக்குது. கல்வி தகுதி எம்எஸ்சி எம்சிஏ பிஇபி எம்இ எம்டெக் ஆர் ஈக்குவலண்ட் படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 55% மதிப்பெண் இருக்கணும். வாக்கின் இன்டர்வியூ டேட்டு 19/3/2019 11:30 சயின்ஸ் பிளாக்ல அழகப்பா யூனிவர்சிட்டி காரைக்குடியில். நம்ம தமிழ்நாட்டில் தான் இந்த வேலைவாய்ப்பு இல்லாதவங்க இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா தவறாமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். டெம்பரரி போஸ்ட் தானேங்கிறதுக்காக டிஸ்லைக் பண்ணிடாதீங்க. ஏன்னா சுத்தமாக வேலைவாய்ப்பு இல்லாதவங்க இருக்காங்க, அவங்களுக்காக ஒரு வாய்ப்புக்காக தான் இந்த வீடியோ பதிவு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். டெம்பரரி போஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு உள்ளே பர்மனெண்ட் ஆகிறதுக்கான எல்லா வழிகளும் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும். மீண்டும் நல்ல வீடியோ பதிவோடு சந்திப்போம். வீடியோ எண்டில் 4 ஜாப் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு அந்த பதவிக்கு விண்ணப்பிங்க. மீண்டும் நல்ல வேலை பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.